1947 ஆம் ஆண்டு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்ட போது நடைபெற்ற கொடுமைகளை நினைவு கூறும் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். பிரிவினை கொடுமைகளை நினைவு கூறுவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக ஊடக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிரிவினையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற மக்களின் துயரங்களை நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ள அவர், கொடுமைகளை எதிர்த்து வலிமையை பறைசாற்றிய அவர்களது துணிச்சலுக்கு மரியாதை செலுத்தும் நாள் இது என்று கூறியுள்ளார். பிரிவினையால் ஏற்பட்ட ஏராளமான பாதிப்புகளை கடந்து தங்களது வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்து மகத்தான வெற்றியை அவர்கள் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டில் ஒற்றுமை, சகோதரத்துவம் ஆகியவற்றின் பிணைப்பை பாதுகாக்க நாம் எப்போதும் உறுதி எடுத்துக் கொள்வோம் என பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், மனிதாபிமானமற்ற வகையில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மறைக்கப்பட்ட அத்தியாயத்தின் போது ஏராளமானோர் உயிரிழந்ததுடன் எண்ணற்றோர் வீடுகளை இழந்ததாக அவர் கூறியுள்ளார். வரலாற்றை நினைவு கூறும் நாடுதான் அதன் எதிர்காலத்தை உருவாக்கி வலிமை மிக்கதாக உருவெடுக்க முடியும் என்று கூறியுள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தேச நிர்மாண நடைமுறைகளை மேற்கொள்ளும் அடிப்படை பயிற்சியை இந்த நாளில் மேற்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிரிவினை கொடுமைகள் நினைவு தினத்தை இன்று அனுசரிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இருண்ட காலகட்டத்தில் தங்கள் இன்னுயிர்களை இழந்தவர்களையும் வீடுகளை இழந்தவர்களையும் கௌரவிக்கும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது பெரும் பாதிப்புகளை அடைந்த லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்திற்கும் துணிச்சலுக்கும் நாம் மரியாதை செலுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் நமது வரலாற்றின் துயரமிக்க பகுதிகளில் ஒன்றான இதிலிருந்து பாடம் கற்பதன் மூலம் அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் நல்லிணக்கம் மிக்க எதிர்காலத்தை உருவாக்கவும் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.